சாலையை கடக்க முயன்ற 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் மீது கார் மோதி இருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், இந்த விபத்து எப்போது நேரிட்டது, உயிரிழந்த மாணவர்கள் குறித்தும் இந்த விபத்து எப்படி நேர்ந்தது என்பது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு கிரிசமுத்திரம் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகன மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தனர். ஒரு மாணவன் நடந்து சென்றுள்ளான். அப்பொழுது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கார் வந்து கொண்டிருந்தது. கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த ரஃபிக், சூர்யா, விஜய் ஆகிய 3 மாணவர்கள் மீது கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலே 3 பள்ளி மாணவர்கள், எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து சம்பவத்தில் சாலை மறியல் செய்வதற்காக ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரசம் பேசி சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆசிரியர் பாஸ்கர் பாண்டியன் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் கூடிய பகுதியாக தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மோகன்ராஜ். We'll be right back.